வேற வேற லாபம்னா ரெண்டு வேணும், கஷ்டம்னா ரெண்டு விளையாடும். இதுக்கு எத்தனை விஷயம் உண்டுங்கிறது வேத அழகா சொல்லி கொடுத்துருங்க. வேதமே அழகா சொல்லி கொடுத்துருங்க. இப்ப இவர் பண்ணணும், யாகம் பண்ணணும், வரணும், தயிர் வாங்கணும், முதல்ல பால் காய்ச்சி உறவு பண்ணணும். ராத்திரி பால் காய்ச்சணும்னா பால் கடக்கணும், பால் கண்ணுங்கிறது தான் பால் வரணும். அப்பதான் பெட்டை அப்படின்னா பால் வராது. ஆஹ், பையன் பால் எங்கேருந்து வருது, பெட்டல இருந்து வருதுங்கிறான். புரியல, நெல் எங்கேருந்து வருதுன்னா பேக்கெட் பிரிச்சா வருதுங்கிறான். அரிசி அப்புறம் இங்கே எங்கேருந்து வந்தாலும் கடையிலேருந்து வந்தாங்க அரிசி கொடுத்துட்டு எல்லாமே வேறு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம். முதல்ல அந்த மாடை கடைக்கணும், சாயந்தரம் கடைக்கணும்னா காலத்தால் அதை கண்ணுக்குட்டியை பிரித்து மேய விடணும். தானாகவே மேய்ஞ்சி வந்தால் என்ன வரும், இல்லை கண்ணுக்குட்டி எப்படி இந்த பிரிக்கணும்னா அடித்து அடித்து பண்ணாங்க. லேசாக அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அங்கே மாதிரி அடிக்கணும், ஒரு குச்சியை வச்சு அடிக்கணும். அந்த குச்சி எப்படி இருக்கணும், வரும் குச்சி பிறந்து ரொம்ப நல்லா, அது புருஷங்களுக்கு குச்சி இருக்கணும், பலாச விரட்சம். அது என்ன, அது வேற சமாச்சம். அது மரங்களை பற்றி அதெல்லாம் பற்றி ஸ்தாபனங்களை பற்றி வேணா வேற சமாச்சம். வழக்காரோ வீராயத்ரி என்னென்ன மரம் எப்படி எப்படி வந்தது, வன்னி மரம் எப்படி வந்தது, அஸ்வத் மரம் எப்படி வந்தது, புரச மரம் எப்படி வந்தது, நான் கேட்டவங்க தெரியுமா, தெரியும் ஆனால் தெரியும். அங்கே தான் ப்ராப்ளம். தெரியும் வெண்ணைய கையில் வச்சுட்டு நெய்யிக்காக அலையாக அறிஞ்சு நாத்தனைய டப்பாவில் வாங்குற மாதிரி மாட்டிட்டு இருக்கோம். நாமெல்லாம் அத்தியனம் பண்ணோம், அத்தியனம் பண்ணுவாட்ட எல்லாம் சரக்கு இருக்கு, ஆனால் அர்த்தம் தெரியாததுனால நான் நாய் கையில் போகிற ரெண்டு மூணு ரூபாய் பத்து ரூபாய்க்கு விற்றுறேன். என்ன பண்ணுறாரு, ஐயா மாட போகணும்னா கண்டு குட்டி கட்டிக்கணும்னா லேசாக கட்டணும், லேசாக கட்டணும்னா கண்டு குச்சி எடுத்துக்கிட்டாலே இங்கே கட்டுங்களா. இது கல்பகாலத்தில் சொல்லப்படுறது தான். இந்த ஆறு அங்கத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், வித்தியாலயத்தை வேலை ஒன்று பண்ணுது. அது அப்ளை பண்ணி இங்கே சொல்லணும். அச்சாத்திய மக்கள் சொன்னா இங்க புரியுமை சேர்த்து வந்திருக்கோம். கடங்கள் ஒன்று பண்ணுங்கிறதுக்கு அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு கடங்கள் ஒன்று பண்ணிட்டு வேதத்தையும் முழுக்காக ஒன்று பண்ணிட்டு வேத பாஷை நடத்தினா வேத பாஷத்தையும் ஒன்று பண்றாங்கன்னா நான் பண்ண லட்சம் என்ன தெரியும். ஸோ எதை ஒன்று பண்ணணும், எதை புரிஞ்சு ஒன்று பண்ணணும், ரெண்டு விஷயம். இப்போ நான் பிரகிருத்துக்கு வரேன், ரெண்டு லாபம் வந்ததுன்னா ரெண்டையும் ஒரு மனுஷன் அடையணும்னு சொல்லுது. யாருக்கே நீங்கள் அவங்களுக்கு மனுஷன் கடைசியில் வயசானப்போ பார்க்கணும். இப்போ ரெண்டு மனுன்னு வேற எவ்வளோ அக்கறையோட சொல்றது என்ன தெரியுமா இல்லையா. இவர் என்ன பண்ணா இந்த குச்சி தயார் பண்ணுறதுக்கு வருஷம் மரத்துக்கிட்டோ அங்கே மிருதுவாய் ஏறி நீங்கள் ஒரு கடைய ஒடி சின்னதாக ஒரு குச்சி எடு, அந்த குச்சிகளை இலையோடு இருக்க மாதிரி எடு, இலையோடு இது தட்டினா வலிக்காது, வெறும் குச்சியால் தட்டினா அது வலிக்கும். அது வேணும் வேண்டுல கொஞ்சம் வேண்ட ஆரம்பிங்க. மூணாவதுக்கு ரெண்டாம் பிரச்சனை என்ன ஆகுமா, என்ன பதத்துக்கு அர்த்தம் தெரியாது சொல்ல முடியும். வந்தே ஒரு இலை ஒழுங்கி உண்டு, ஒரு இலை ஒழுங்கு காற்று வந்து கேழ் உண்டு. இந்த பெரிய ஆச்சரியம், இலையிலேருந்து மரம் வந்தது, பர்ணத்திலேருந்து வந்ததுனால பர்ணம்னு கரணம். உடனே வித்யாரிகள் கேட்டார், ஏன் இலையிலேருந்து மரம் வருமா, விதையிலேருந்து மரம் வரும், சும்மா இருக்கா, பகவான் நினைச்சா இல்லைன்னு வரணும், எதுவும் கொடுப்பார். பெரிய விஷயம் அது, கிமாச்சரியம் இஸ்மே கே ஆச்சரிய கே ஹை. மாதா ஜி கா ஏக் ரஸ் வோ பி பானி கே ரூப் மே ஹை, பிதா ஜி கா ஏக் ரஸ் வோ பானி கே ரூப் மே ஹை. தோனோ பானியோ கோ பிந்து கர்ப மே ஜாதா ஹை, உஸ்கா தோ பஹுத் சுந்தர் வாலா, வானர் பந்தா ஹை சுந்தர் வாலா, நர் பந்தா ஹை சுந்தர் வாலா, டாக்கு பந்தா ஹை. கைசே கேவலம் ஜல பிந்து விசேஷா
தத்தத் யோனிஷு தத்தத் ஆகார விசேஷம் சிறப்பாண்யா ஜாகார விசேஷம் தத்தத் நாசிகா சௌந்தர்யம் நேத்திர சௌந்தர்யம் கர்ண சௌந்தர்யம் சர்வம் கதம் ஆகச்சதி தேன ஜலமிந்தினா கதம் ஹார்ட் ஆகச்சதி தேன ஜலமிந்தினா கதம் கிட்னி ஆகச்சதி பிரஷ்னாக வேதாம் வைத்திய சமயே உத்தரம் நாஸ்தி வேறு பாட்சி அஸ்தி காளிதாஸ் என்ன சொல்றார் இத்திஹாச புராணாப்யாம் பாக்யேந்த வேதம் சௌபோக்தமே ஐயா பகவான் நினைச்சா என்ன நடக்கும் என்ன நடக்காது என்ன நடக்கும்னா விஷம பிரமிருதம் பவே கொஞ்சித்து அமிர்தம் வாவிஷம் ஈஸ்வரேச்சயா பிரகலாதனுக்கு நாலு பாலாடை விஷத்தை தூக்கிட்டார் நாலு டம்ளர் நாலு லிட்டர் அப்பா உத்தரவு அம்மா கொடுக்குறார் பெரிய சோதனை அமிர்தை சுஷ்ரவாஹான்னு பேரு நல்ல வழியை நாங்கள் அப்படியே ஒன்று எடுத்துக்க மாட்டோம்
அதுபோல தேவதைகளுக்கு பன்னெண்டு அடி அவர்கள் இதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை. இந்த கதையை வச்சுட்டு அக்பர் வீரர்கள் கதையில வந்துடும். எங்க கண்ணால் ஆடணும் அப்படின்ற காலால் நான் வேண்டா சமாச்சாரம் கண்ணால் தோராயமா சில பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவா கண்மணிப்பா அப்படி விடுவா அந்த எண்ணெய் இது கரெக்டா இருக்கும் சாம்பார். நீ சமைச்சு பாருங்க கரெக்டா 3 ஸ்பூன் உட்கார் வச்சுக்குவா செய்யவே செய்யுங்க எல்லாம் கண்மணிப்பு உப்பு மதிப்புன்னு சொல்ல முடியாது. நீ தரிக்க அளந்தா போடுறீங்க பிரமாதமா இருக்கு. இவர் பொங்கல் பண்ணி சாப்பிடுவாங்கன்னா உலகத்திலே நிகழ்வாரு. அஸ்த அஸ்த விசேஷம் சக்ஷு விசேஷம் சக்ஷு நிமித்தமா தான் பண்ணலாம். இதுக்கு வேகம் ஒரு புது கதை சொல்லிட்டு சக்ஷுர்வை சத்யம் அத்ரா வித்யாஹ அதர்ஷமிதி தத் சத்யம் எஸ் சக்ஷு நிமித்தே நிமாதத்தே. இந்த மாதிரி யுக்தி தர்க்கசாஸ்திரத்தோடு கிடையாது. ஆலயத்தில சொல்லு சரியா பண்ண அடிப்படை என்ன காரணம் பிரதியோகி துவம்சம் பிரதி காரணம் குடம் உண்டானதான் குடம் உடஞ்சது. ரொம்ப குடம் அல்லாத குடம் உடையணும். நான் சொல்றது புரியுது அப்படின்னு இந்த உற்சவத்துக்கு எல்லாம் போகும்போது பலூன் பலூன் வாங்கும் கடைக்கார பொண்ணு அந்த பலூன் வாங்கச்சேயே சொல்லுவேன். ஏதாவது 4 பேர் இருக்கேன் 4 வாங்கி கொடுத்தா சும்மா வச்சிருக்க மாட்டேன். ஒருத்தர் 3 பேர் உடஞ்சி போயிடும். பரவாயில்ல 4 பலூன் வாங்கிட்டு உன்னோட மோதித்து படாது கிடையாது.
உடம்பு உறுப்புலயே எல்லாம் பொய் கண்ணு மட்டும் நிஜம் தான். இருக்கு சாங்கோகிருத்தி இருக்கு எல்லா சாகியும் இல்லை இந்த கதை. இந்த கதை அதுல இருக்கிறது எனக்கு ஆச்சரியமே இல்லை. பீர்பல்னு ஒரு மந்திரி இருந்தாங்கிறது இதற்கு இதை அவன் சொல்லாம அவன் சொல்றான். அந்த கதைக்கு வரேன். என்ன கண்ணன் வந்தாங்கா இந்த கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இங்க இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பெட் வாங்கணும்னா கேள்விப்பட்டியா பாத்தியான்னு கேள்விப்பட்ட பாத்தியான். இப்போ தேகா ஆயாஹி சுனா சுனா தேகா ஐசா போகா இப்போ सुना का प्रामाण्य नहीं है देखा का प्रामाण्य है. मैं गलबाड़ी में भगवान भगवान कहने पर देख लेते हो ना बात करते हो ना ले खाद नंबला नंबा मर गया मुख का नंबला नंबा मर गया ने गलत फोन दिया वासन तेरी आ गए नाक का नंबला नंबा मर गया है ना वो ना तो बेटो के भी आना संभाल लेना ले यानी ये लोग उतने ज्यादा यूं मेरा मार आना கண்ணிலையும் மஞ்ச காமால கடலாம் இருந்தாலும் பார்த்தேன்னா உண்மை கேட்டேன்னா டவுட்ஃபுல். ஆகினாலும் சப் சொல்லுவே இதனால என்ன ஆச்சுங்க கண்ணால் அளந்த பன்னெண்டு அடி நீ கொடுத்தேன்னா சத்தியத்தில் அளந்த மாதிரி ஆச்சு அக்னியை சத்தியத்தில் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று நீங்க எல்லாத்து ஒவ்வொரு பூசா ஒவ்வொரு பூசாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பூர்பூசுவான இந்த பூர்பூசுவா சொன்னாலே சொல்லணும் போர்பூசுவாங்கிற ரொம்ப பேர் இருக்கும். எனக்கு சிக்ஷா சரியில்லை.